இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2021 நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் சேனல் பற்றி பார்த்துருவோம். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர ஆடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாக உங்கள் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி மேலே இருக்க சர்ச் பரில் நீங்கள் சுந்தர ஆடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஜஷனில் என்னோட டெலகிராம் சேனல் ஷோம். ஸோ அது மூலிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து அதில் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம்ஸில் ஏதாவது வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணாலும் இல்லை அந்த மேட்சுக்கு நான் வந்து ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலும் இது ரெண்டுமே நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. என்னோட டெலகிராம் சேனல் நேம் சுந்தர ஆடம். அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்க போகுது. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் கடைசியாக நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஆஃப் த பவுண்டரிலேருந்து கொஞ்சம் நவுத்தி வச்சு ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட் டைமென்ஷன்ஸுமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூட்ரல் ட்ராக், அதேமாதிரி வந்து விக்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்ன் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன எஜ் ஓவர் ஒரு சைடு ஆன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஷார்டராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களுக்கு போட வைக்கக்கூடாது. ஸோ பெரிய எண்டில் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா நல்ல டேர்ன் இருக்குன்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எஜ் பட்டாலும் பேட்ஸ்மென்ஸ் அந்த டீப் சைடில் அவுட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பேசஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நான் சொல்கிறது தான் ஆன் ஏர் வந்து எந்த அளவுக்கு ஸ்விங் இருக்குன்றது ஒரு கேள்விக்குரிய. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த டெக் கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்விங் இருக்கும். அதுவும் இனிஷியலாக அந்த 1-5 ஓவர் இல்லை 1-4 ஓவர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் ஆகும் அந்த ஹார்ட் நியூ பாலில். ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ப்ராக்ரஸாக கண்டிப்பாக இங்கே வேரியேஷன்ஸ் கொண்டு வர ஃபாஸ்ட் பாலர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பேட்ஸ்மென்ஸ். ஸோ பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஒரு டீசெண்டான ஒரு அட்வான்டேஜ் பேட்ஸ்மேனுக்கு இருக்குது. பட் ஸ்டில் அவங்க எந்த எது வரைக்கும் தவறு பண்ணாமல் இருக்காங்களோ ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரன்ஸ் ஏகப்பட்டது வரும் தவறு பண்ணாமல் இருந்தாங்கன்னா. ஸோ பாலை பொறுத்த வரைக்கும் லைனுக்கு வந்து ஆடணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பேட்டா ஆடலாமா ஆடுவாங்களா, ஸோ இந்தமாரி பேட்ஸ்மென்ஸை பிக் பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த துபாய் ட்ராக்ல பொறுத்த வரைக்கும் என்ன தான் விக்கெட் வந்து போகப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலுமே ஸ்டில் அந்த அக்ராஸ் த பேட் வேல்யூக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷார்ஜாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவெலாம் வந்து கிடையாது. ஸோ லோவாக வர ட்ராக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பேட்லாம் ஆடக்கூடாது. என்ன நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ நான் எடுக்கக்குள்ள இந்த அக்ராஸ் பேட்ஸ் ஷார்ட்ஸ் ஆடுற நிறைய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விக்குறிகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூட நீங்கள் அதெல்லாம் பற்றிலாம் எதுவுமே மீன் பண்ண தேவையில்லை. துபாய் பொறுத்த வரைக்கும் மேபி ஸ்லோ ஆகலாம், பட் ஸ்டில் ஸ்லோ ஆனாலும் லோ ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்தமாதிரி பேட்ஸ்மென்ஸும் நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். அந்தமாதிரி பேட்ஸ்மென்ஸ் மேபி அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் பெரிய அளவில் தப்பு இருக்காது. ஸோ ஓவரால் என்ன சொல்கிறேன் வரேன்னு கேட்டிங்கன்னா பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 5-6 பால்ஸ் வந்ததும் பார்த்து ஆடிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டெடியாக நின்றுட்டாங்கன்னா அவங்க நல்ல ஸ்கோர் ரீச் பண்ணலாம். ஸோ ஓவராலாகவே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 162 ஒரு 170 ஒரு நல்ல ஸ்கோராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் இது வந்து எப்படின்னா டியூ இல்லாமல் தான், பட் ஸ்டில் டியூ இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். டியூ இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வெதர் போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை கிடையாது, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ பொறுத்த வரைக்கும் அதே மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் 100% ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் அந்த டியூ தான். ஸோ கண்டிப்பாக டாஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயர்னு பார்ப்போம். மார்டின் கப்தில், டேரல் மிச்சல், கேன் வில்லியம்சன், கிளென் ஃபிலிப்ஸ், டிம் சைஃபர்ட், ஜிம்மி நீஷம், மிச்சல் சாட்னர், டிம் சோதி, ஈ சோதி, ஆடம் மில்னே, ட்ரெண்ட் போல்ட். ஸோ நியூசிலாண்ட் சைடில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸில் சேஞ்ச் இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா டிவன் கான்வே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜோர்ட் ஆகி வெளியே போயிட்டார், அவர் இந்த மேட்ச் வந்து விளாட மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் ஒரு விக்கெட் கீப்பராக பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் தான், மற்றபடி கண்டிப்பாக எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. பட் இங்கே டிவன் கான்வே போனது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு பிளேயரை அவங்க கண்டிப்பாக இந்த ஃபைனலில் மிஸ் பண்ணுறாங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். என்னோட வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், ஆரம்பத்திலேருந்து டிவன் கான்வே ஹையாக ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய அளவில் ஐசைட் படாத ஒரு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா டிவான் கான்வே இருந்தார். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் டு மேட்ச் வந்திருக்குது, டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், தேவையான டைமில் தேவையான பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவரை ரீப்ளேஸ் பண்ணுற டிம் சைஃபர்ட். ஸோ அவரோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை அவர் இப்போது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இனிஷியலாக ஒரு மேட்ச் விளாண்டார், அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து அவர் ப்ளே பண்ணலை. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஹியூஜ் லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயர்னான்னு பார்ப்போம்.
டேட் வார்னர், ஆரான் ஃபின்ச், மிச்சல் மார்ஸ், ஸ்டீவன் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மேத்யூ வேட், பேட் கமிங்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் சாம்பா, ஜோஸ் ஹாசில்வுட். ஸோ ஆஸ்திரேலியோட ப்ராபபிள் லெவன் இப்படி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ப்ராபபிள் லெவன்றத விட இதுதான் அவங்களோட பிளேயிங் லெவல் கூட சொல்லலாம். ஸோ எந்த விதமான ஒரு இன்ஜுரி சைடுமே கிடையாது, ஸ்டில் ஒரு நல்ல ஒரு லெவலாக தான் இருக்காங்கன்னாக்குள்ள. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே பிளேயிங் லெவலோட தான் போவாங்க. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ச் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 164. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், ஆரன் ஃபின்ச், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் டீம் சைஃப்ரெட். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ நிறைய பேர் பர்சன்டேஜ் வைஸ் டிவான் கான்வேவை பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைனலில் அவர் விளையாட மாட்டார். பட் ஸ்டில் அவர் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் வந்து மேத்யூ வேட் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து யாரை பிக் பண்ணலான்றதை தாராளமாக முடிவு பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் அது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னோட பதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நான் வந்து இவங்கள தான் எடுக்கலான்றது என்னோட பதிலாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் டீம் சைஃப்ரெட் எடுத்திருக்கேன். மேத்யூ வேடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா மேத்யூ வேடு நம்பர் 7 பேட் பண்ணுறாரு. டீம் சைஃப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 பேட் பண்ண போகிறாரு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீம் சைஃப்ரெட்டுக்கு நல்லாவே இருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டீமோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நியூசிலாந்து டீமில் வில்லியம்சன் அண்ட் டி1 கான்வே இவங்க ரெண்டு பேர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேபி இவங்க ரெண்டு பேர் தவிர்த்துட்டு பெரிய அளவில் மற்ற யாரும் பர்ஃபார்ம் பண்ணல. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் வந்து டேரல் மிச்சல் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் டீம் சைஃப்ரெட்டுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதே விஷயம் இங்கே ஆஸ்திரேலியாவில் மேத்யூ வேடு நம்பர் 7 வந்து பொசிஷன் ஆகிறாருனாக்குள்ள அவருக்கு மேலே ஒரு வார்னராக இருக்கட்டும், ஒரு ஃபின்ச்சாக இருக்கட்டும், ஒரு மேக்ஸ்வெல் இருக்கார், ஒரு மிச்சல் மார்ஸ், கிட்டத்தட்ட எல்லாருமே டீசெண்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஹோல் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருன்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டீம் சைஃப்ரெட் நம்பர் 5 ப்ளேஸ் ஆகிறாரு. பட் ஸ்டில் இங்கே நியூசிலாந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க மிடில் ஓவர்ஸில் போகிறதுக்கு, ஒன்று ஈஸ்வதி, இன்னொன்று மிச்சல் சாட்னர். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ், இன்னொருத்தர் லெக் ஸ்பின்னர்ன்றதுனால மேபி அவங்கள டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் 5 ஸ்பாட்டில் மேத்யூ வேட மேபி மேலே அனுப்பலாம். அதுவும் இல்லாமல் போன மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி அந்த ஆஸ்திரேலியா டீம் உள்ளே வரத்துக்கு உண்டான முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட் இருந்ததுனால மேபி நம்பர் 5 இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணி அனுப்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் அவர் வந்து பெரிய அளவில் வந்து டச்சில் இல்லை இந்த வேர்ல்டு கப்பில் பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கு மேலே நம்பர் 4 கூட மேத்யூ வேட இவங்க வந்து பிளேஸ் பண்ணாலும் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. அதுக்கு ரீசன் அவங்ககிட்ட இருக்கிற மிடில் ஓவர்ஸில் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ். இப்போ கேட்கலாம், எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஈஸ்வதியோ இல்லை வந்து மிச்சல் சாட்னரோ அடி வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம். அதாவது ஜிம்மி நீஷம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ண வைப்பாங்க. எனக்கு ஒரு ஓவர் பவுல் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 இல்லை 3 ஜிம்மி நீஷம் பவுல் பண்ணுவார். பட் ஸ்டில் வெளியே இன்னுமே வந்து மேபி ஒரு 5-6 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டர் வந்து ஈஸ்வதி தான் போட்டாகணும். ஸோ அந்த வகையில் மேபி இங்கே இருக்கக்கூடிய ஒரே லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா மிடில் ஆர்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ வேடு தான். ஸோ அதனால் இங்கே விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. கன்ஃபியூஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக மேத்யூ வேடு தான் போகணும். பட் ஸ்டில் என்ன தனிப்பட்ட முறையில் இவங்க ரெண்டு பேரில் யாரை பிக் பண்ணலாம் ப்ரோ, எனக்கு இந்த எக்ஸ்பிளேஷனை தவிர்த்து நீங்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பதில் என்கிட்ட வந்து வராது. அதுக்கு ரீசன் இதுதான். மேபி வந்து அப்படி பதில் எது பார்த்தீங்கன்னா நான் வந்து டாஸ் வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா டாஸ் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட கேப்டன் எடுக்கிறது மேபி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபுளாக இருக்கும்னு என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் டீம் சைஃப்ரெட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் பார்த்தோம்னா மேத்யூ வேடுக்கும் அவருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து பேட்டிங் சான்ஸே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சும்மா தான் வச்சிருக்கணும். அவர் வந்து விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் அதை புரியாமே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சிக்காமே. ஸோ அதனால தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தேன். ஸோ டீம் சைஃப்ரெட் அண்ட் மேத்யூ வேட் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்க போகுது ட்ரீம் லெவல் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேவிட் வார்னர், ஆரான் ஃபின்ச், கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ், ஜிம்மி நீஷம். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஸ்டார்க், போல்ட், ஆடம் ஜம்பா, ஈஸ்வதி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வார்னரை கேப்டனாகவும் ட்ரெண்ட் போல்ட்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். எஸ் வார்னரை கேப்டனாகவும் ட்ரெண்ட் போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். வார்னரை கேப்டனாக கொடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யாரையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரி ஓகே இப்போ இந்திய டீம் விளையாடக்குள்ள ஒரு கேஎல் ராகுல டிபெண்ட் பண்ணி போகலாம், பாகிஸ்தான் விளையாடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாபர் ஆசமோ இல்லை வந்து ரிஸ்வானியோ டிபெண்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும் ஓரளவுக்கு சேஃபாக விளையாடணும்னா. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஃபார்மில் இருக்கிறது இந்த ரெண்டு டீமுமே சேர்த்து ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னா அது டேவிட் வார்னர் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனாலேயே நான் வந்து அவர் கேப்டன் சாய்ஸுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரெண்ட் போல்ட் மோர் ஓவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பெரிய அளவில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பவுலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேபி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தால் பரவாயில்ல. பட் மிச்சல் மார்ஷ் ஜிமினி ஷமி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லிட முடியாது. அப்படியே அவங்க வந்து பவுல் பண்ணாலும் இப்போ மிச்சல் மார்ஷ் வந்து டாப் த்ரீல விளாட்றாரு பட் ஆனால் பவுல் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பெரிய பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் இருந்தால் டாப்பில் பேட் பண்ணுறாரு. பட் ஜிமினி ஷமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நம்பர் சிக்ஸில் ஆடுறாரு. அட் த சேம் டைம் பவுலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலு ஓவர் போடுவாரான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி. இந்த விஷயத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பெரிய அளவில் நம்பி போக முடியல. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை கொடுத்துருக்குறேன். பட் ஸ்டில் மேபி சப்போஸ் வந்து நியூசிலாண்டு வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் மேபி என்னோட தாட் மாறலாம். பட் ஸ்டில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணாங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எந்தருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. அதுக்கு நம்ம டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. ஏன்னா யாருமே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீம்லையுமே. ஏன்னா எஸ் நியூசிலாண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டு பிளேயர் மூணு பிளேயர் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே வந்து ஆவரேஜான ஒரு கேம் ப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான கட்டத்தில் அந்த 30-40 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா போடக்குள்ள நம்மளுக்கு பாயிண்ட்ஸை எய்ம் பண்ணி போகிறதுனால. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வார்னர் மேபி என்னோட ஒரு பெஸ்ட் பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் இல்லாமல் கோன்சிடென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ்லையுமே டேவிட் வார்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கார். ஸோ மேபி அது இந்த ரீசனால தான் இருக்கலாம்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் ஒன். அடுத்து டீம் டூ பார்ப்போம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீம் சைஃப்ரைட் வந்து இந்த டீமில் பிக் பண்ணியிருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேவிட் வார்னர், மார்டின் கப்தில், ஆரன் ஃபின்ச், கெயின் வில்லியம்சன். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ச், ஜிம்மி நீஷம். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டிம் சவுதி, மிச்சல் ஸ்டார்க், ட்ரென் போல்ட், ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாகவும் மார்டின் கப்தில வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் கப்தில உள்ளே கொண்டு வந்திருக்கேன். டேரல் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிட்டேன். அட் த சேம் டைம் வந்து பவுலர் சைடில் டீம் சவுதியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஈஸ் சவுதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சிட்டேன். அதேமாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கேயும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பற்றி நான் வந்து பேச விரும்பல, அதே தான் நான் வந்து இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வருவோம், நான் ஏன் வந்து இந்த காம்போவை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சூஸ் பண்ணேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் ஏற்பட்டுருக்கலாம். அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிய அளவில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் ஐ சைட்டில் இருப்பாங்க. மேபி டீமில் இருக்கலாம் பட் அவுட் ஆஃப் சைட்டில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருப்பாங்க. மேபி அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட். பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு டீமும் மோதக்குள்ள இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அந்தந்த டீமுக்கு ரெஸ்பெக்டிவ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆஸ்திரேலியா சைட்லேருந்து ஆரன் ஃபின்ச் தான் டாப் ஹை ஸ்கோராக இருக்காரு. அட் த சேம் டைம் வந்து நியூசிலாண்டுக்கு மார்டின் கப்தில். பட் என்னோட வீடியோ பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும் நான் பெரிய அளவில் எப்பயுமே மார்டின் கப்தில் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். அவர் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ரீசன் அவர் எப்பயாவது ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். பட் ஸ்டில் மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இன்ட்யூஷன் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கப்தில வந்து டீமில் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்றது நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல, ஆனால் நான் மோஸ்ட்லி பெரிய அளவில் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணதில்லை கப்தியில் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் இந்த மேட்ச் நான் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அதேமாதிரி ஆரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்டாட்ஸ் வந்து வச்சிருக்காரு நியூசிலாண்டுக்கு எதிர்க்க T20. ஸோ அந்த ரீசனால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச். ஸோ ஓவராலாக இந்த காம்போ நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா கெயின் வில்லியம்சன். ஸோ கெயின் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்க்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு போரான ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்சன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்க்க வச்சிருக்காரு. பட் ஸ்டில் நான் ரெண்டு டீம்லேயுமே அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டீமில் கெயின் வில்லியம்சனுக்கு பதிலாக டேரல் மிச்சலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70% ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிக் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேஃபராக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த டீமில் கெயின் வில்லியம்சனுக்கு பதிலாக டேரல் மிச்சலை சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும் கிளென் மேக்ஸ்வெல் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலுமே நான் இந்த டீமில் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மேட்ச் ரெண்டு டீம்லையுமே வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அது என்னன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் சைட்ஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே ஜிம்மி நீஷம் அண்ட் மிச்சல் சாண்டர் ஸோ லோயர் மிடில் ஆர்டர் தான் இருக்காங்க எனக்குள்ள. அந்த அவங்க வர டைமுக்கு ஒரு
கிளென் மேக்ஸ்வெல்லை யூஸ் பண்ணுவார் ஃபின்ச்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா பேட்டிங் சைடுலேருந்து பார்த்தோம்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண இந்த T20 வேர்ல்டு கப்பில். அதுவும் இல்லாமல் இந்தமாரி விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வந்து பெருசாக வந்து இந்த மேட்ச்சுக்கு நான் கிளென் மேக்ஸ்வெல்லை ப்ரிஃபர் பண்ணேன். பட் ஸ்டில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு டீமில் ஷார்ட்லிக்கே போனால் கூட சரி ஒரு டீமில் நீங்கள் தாராளமாக கிளென் மேக்ஸ்வெல்லை ப்ரிஃபர் பண்ணலாம். அட் த சேம் டைம் என்னோட ஒரு பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சுக்கே ஆரன் ஃபின்ச் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் தான் என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன். கிராண்ட் லீக் சொல்கிற சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பட் ஷார்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டு டீம்லையுமே எடுக்கல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் சப்போஸ் இந்த டீம் டூக்கு ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஆடம் ஜாம் பார்க்க பதில் இந்த இடத்துல ஒரு பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து மேபி கொஞ்சம் வந்து ரிஸ்கே எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீமை அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். பட் ஸ்டில் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க ஆஸ்திரேலியான்ற பட்சத்தில் இந்த டீமை நீங்கள் ஆடம் ஜாம் பார்க்க போதில் தாராளமாக நீங்கள் வந்து பேட் கமின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஆடம் ஜாம்பாக தான் வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவல் என்னோட டீம் டூ. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன ஜோசஸ் அந்த பிளேஸ் டீல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தர ஆடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.